மூலமாக நாம் ஞானியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி யோகான சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னவரை நாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னையெல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரலாம். இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் வழியாக இருக்கிறேன், சத்தியமாக இருக்கிறேன், ஜீவனாக இருக்கிறேன். ஒருவேளை இந்த காரியத்தை ஆண்டவர் எதற்காக சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது 2, 3, 4 வசனங்களை பார்ப்போமானால், யோவான் சுவிசேஷம் 14:2 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் பிதாவின் வீட்டிற்கு போவேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களே சொல்றாரு, நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று சொல்கிறார். 4 வசனத்தை பாருங்க, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், வழியையும் அறிந்திருக்கிறேன். நான் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்கிறார். பிதாவின் வீட்டுக்கு போகிறேன் என்பதையும் நீங்கள் அறிகிறீர்கள். பிதாவின் வீட்டுக்கு நான் போய் அங்கு வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். தோமா என்ன சொல்றார் 5 வசனத்தில், ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி நாங்கள் முதலே சொல்லிடுறார். நான் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன், நான் போகப் போறேன் என்பதையும் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், அறிந்திருக்கிறேன். அதுக்கு போகக்கூடிய வழியையும் உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதையும் நீங்கள் அறிவீர்கள். அதை எப்ப சொல்லியிருக்கிறார்? யோவான் 7:33 வசனத்தை பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 7:33 வசனத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். யோவான் 7:33 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருந்து பின்பு என்னை அனுப்பினவர்களிடத்திற்கு போகிறேன். கொஞ்ச காலம் நான் உங்களோடு இருக்கிறேன், பிறகு எங்க போகிறேன், என்னை அனுப்பினவர்களிடத்திற்கு போகிறேன் சொல்லி முதலே சொல்லியிருக்கிறார். சொல்லியும் நான் போகிற இடத்தை நான் எங்க போறேன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அது வழியும் சொல்லிவிட்டேன் என்று சொன்ன பிறகும் கூட தோமா கேட்ட, ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி நாங்கள் அறிவோம் என்று கேட்டுக்கொண்டுதான் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் சீக்கிரமாக. ஒருவேளை சீஷர்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே தான் போகிற இடத்தையும் வழியையும் சொன்னாலும் கூட அவர்களுக்கு ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம் மட்டுமல்ல, இயேசுவாமி சொல்றத சரியா அவன் என்ன செய்யல, காது கொடுத்து கேட்கிறான். நமது வாழ்க்கையிலும் கூட அநேக தரம் வேத வசனத்தை வாசித்தாலும், அநேக அறவுரைகளை கேட்டாலும், கர்த்தருடைய சத்தியங்களை அநேக முறை நாம் கேட்டாலும் கூட நம்ம என்ன செய்யலாம், கேட்டும் அதை அறியாதவர்கள் கூட நாங்கள் அதை அறியோமே, வழியை எங்களுக்கு தெரியாதே என்று நாம் சொல்லுவோம். ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன துன்பம், வியாதி கஷ்டம் வந்துவிட்டால் எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாது, என்ன செய்யவே தெரியாது. ஒரு பெரிய சோதனை, ஒரு பெரிய கஷ்டம், இதை எப்படி நாங்கள் வெளியே வருவதற்கே எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுவோம். சீஷர்கள் சொன்னதை போல இதை போகிற இடத்தை அறியோமே, வழியையும் அறியோமே. எப்ப சொல்றாங்க, எல்லாவற்றையும் தெரிந்த பிறகும் அது தெரியாதவர்கள் கூட சொல்வதற்கு நமது வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை அறிந்தாலும் சோதனையில் வரும் பொழுது எங்கு போவது, எப்படி செய்வது என்று சொல்லி நாம் திகைக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நாம் வழியைத்தான் கேட்கலாம், போகிற வழியை அறிவோம் தான் கேட்கிறானே தவிர, ஆண்டவர் என்ன சொல்றார், நீ வழியை மட்டும்தான் நீ கேட்க, நான் என்ன சொல்றேன், நானே வழி மட்டுமல்ல, நான் சத்தியம், நான் ஜீவன், வாழ்வு. ஏன் இந்த 3 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார்? அவன் கேட்டது வழியைத்தான் கேட்கிறான், ஆண்டவர் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்று 3 காரியங்களை சொல்லுகிற நோக்கம் என்னவென்றால்,
யூதருடைய பாரம்பரியத்தின்படி the way, the truth and life are the three basic concepts of Jewish religion.